हेलो फ्रेंड्स वाकल नम एलो लाइफमें मणुक्ल தான் போய் முடிய போகுது அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் வரும்போது என்ன எடுத்துட்டு வந்தோம் போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம் அப்படினே நம்மள பலர் விரக்தியோட சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம் இத பொய்யாக்குற மாதிரி சிலர் அவங்களுக்காகவும் அவங்களோட விருப்பமானவங்களுக்காகவும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்லறைகளை கட்டி வச்சிருக்காங்க அப்படி கட்டப்பட்ட உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த கல்லறைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம லிஸ்ட்ல 10வதா இருக்குது லெனின்ஸ் மசோலியம் இதோட மதிப்பு 15 மில்லியன் US டாலர்ஸ் இது ரஷ்யால இருக்கு இந்த லெனின்ஸ் மசோலியம் 20ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது லெனின் 1924ல இறந்திருக்காரு ரஷ்யன் கவர்மெண்ட் லெனினோட உடலையும் இந்த கல்லறையும் பராமரிக்கிறதுக்காக மட்டும் வருஷத்துக்கு 2000 US டாலர் செலவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லிஸ்ட்ல 9வதா இருக்குது வெஸ்ட்மினிஸ்டர் அபே இதோட மதிப்பு 18.5 மில்லியன் US டாலர்ஸ் இது யுனைடெட் கிங்டம்ல இருக்கு வெஸ்ட்மினிஸ்டர் அபே 11ஆவது நூற்றாண்டுல கட்டப்பட்டது இது லண்டன்ல இருக்கிற ஒரு பிரபலமான தேவாலயம் அந்த காலகட்டங்கள்ல முக்கியமான ராஜாக்களையும் துறவிகளையும் இங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க இப்போ இதுல பிரிட்டன் நாட்டை சார்ந்த முக்கியமான நபர்களை அடக்கம் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதில் இப்போ வைக்கிறதுக்கு போதுமான இடம் இல்லாததுனால 1906ல இருந்து முக்கியமான நபர்களோட உடலை எரிச்ச சாம்பலை தான் இங்கே வைக்கிறாங்க இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபே 1246ல் 3ஆம் ஹென்ரியால கட்டப்பட்டது இதை கட்டி முடிக்க 25 வருடங்கள் ஆயிருக்கு அந்த காலகட்டங்களில் இதை கட்டுறதுக்கு 4600 பவுண்ட் செலவாயிருக்கு ஆனால் இப்போ இதோட மதிப்பு 18.5 மில்லியன் US டாலர் நம்ம லிஸ்ட்டில் 8வதா இருக்கிறது ராயல் மொசோலியம் இதுவும் யுனைடெட் கிங்டமில் தான் இருக்குது இது 19ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது இதோட மதிப்பு 20 மில்லியன் US டாலர்ஸ் இது 33 ஏக்கரில் உருவாக்கப்பட்ட ஒரு தனியாருக்கு சொந்தமான தோட்டம் இந்த ராயல் மொசோலியம் அரச குடும்பத்தை சார்ந்த மக்களுக்கான கல்லறைக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கு இங்கே தான் குவீன் விக்டோரியாவுக்கும் பிரின்ஸ் ஆல்பர்ட்டுக்கும் கல்லறை இருக்குது நம்ம லிஸ்ட்டில் 7வதா இருக்கிறது ஹுமாயூன்ஸ் டூம் இது இந்தியாவில் இருக்குது இது 16ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது இதனோட மதிப்பு 50 மில்லியன் US டாலர்ஸ் ஹுமாயூன் டெல்லியை ஆட்சி செஞ்ச ஒரு முகலாய பேரரசர் இவர் 1556ல் இறந்திருக்கார் 1569ல் இவரோட மகன் இவருக்காக இந்த கல்லறையை கட்ட ஆரம்பிச்சிருக்கார் அந்த காலகட்டங்களில் இந்த கல்லறையை கட்டுறதுக்கு 1.5 மில்லியன் US டாலர் செலவாயிருக்கு இப்போ இதோட மதிப்பு 460 மில்லியன் US டாலர்ஸ் நம்ம லிஸ்ட்டில் 6வதா இருக்கிற கல்லறை லிங்கன்ஸ் டூம் இது 1915ல் 12.5 ஏக்கர் பிளாட்டில் கட்டப்பட்டது இதோட மதிப்பு 70 மில்லியன் US டாலர்ஸ் 5வதா இருக்கிற கல்லறை டூம் ஆஃப் மும் தாஜ்மஹால் இதோட மதிப்பு 75 மில்லியன் US டாலர்ஸ் இது 17ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது இந்தியாவில் இருக்குது இந்த டூம் ஆஃப் மும் தாஜ்மஹால் தாஜ்மஹால் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தாஜ்மஹாலை முகலாய பேரரசர் ஷாஜகான் 1632ல் அவரோட அன்புக்குரிய மனைவிக்காக கட்டியிருக்கார் இது 42 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட ஒரு பளிங்கு மாளிகை இது முழுவதையுமே வெள்ளை கலர் மார்பிள்னால கட்டியிருக்காங்க இதோட அப்போதைய மதிப்பு 32 மில்லியன் US டாலர்ஸ் இப்போ சராசரியாக $1 மில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருக்கும் தாஜ்மஹால் பற்றியும் அதனோட சிறப்புகள் பற்றியும் நம்ம சேனலில் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை போய் பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் 4வதா இருக்கிற கல்லறை பேந்தியன் இது ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குது இதனோட மதிப்பு 100 மில்லியன் US டாலர்ஸ் இந்த பேந்தியன் 18ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது இதை கட்டினது கிங் லூயிஸ் இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க போதுமான பண வசதி இல்லாததுனால இந்த கட்டடம் முழுமையாக கட்டி முடிக்க 30 வருடம் ஆயிருக்கு இதுவும் ஒரு தேவாலயம் தான் நம்ம லிஸ்ட்டில் 3வதா இருக்கிறது நின்டுகோஸ் டூம் இது ஜப்பான் நாட்டில் இருக்குது இதோட மதிப்பு 300 மில்லியன் US டாலர் இது 5ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கல்லறை தான் ஜப்பான்லேயே முதல் மிகப்பெரிய கல்லறை உலகத்திலேயே 3ஆவது பெரிய கல்லறை இந்த கல்லறையை கட்டுறதுக்காகவே ஒரு தனி தீவையே உருவாக்கியிருக்காங்க. இந்த தீவு ஒரு சாவி துவாரம் மாதிரியான ஒரு வடிவமைப்பில் உருவாகியிருக்கு. இந்த தீவை உருவாக்குறதுக்கு $2.7 மில்லியன் மணல் செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்டில் ரெண்டாவதாக இருக்கிற கல்லறை த வேலி ஆஃப் கிங்ஸ், இதோட மதிப்பு $750 மில்லியன். இது எகிப்து நாட்டில் இருக்கு. இது 16ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 1922 கிங் துன்கமின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் 63 உடல்கள் அந்த கல்லறையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கிங் தட்டோட கல்லறை தான் இங்கே இருக்கிற கல்லறையே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த கல்லறையை உருவாக்க பல கிலோகிராம் தங்கத்தை செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்கோட மதிப்பு மட்டும் $2.5 மில்லியன். நம்ம லிஸ்டில் முதல் இடத்துல இருக்கிறது பிரமிட் ஆஃப் கீசா. இது 2584 BC கட்டப்பட்டது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. இதோட மதிப்பு $5 பில்லியன். இதுதான் உலகத்திலேயே விலை உயர்ந்த கல்லறை. இப்போ பார்த்த எல்லா கல்லறைகளையும் சேர்த்தாலே இதோட அமௌண்ட்டுக்கு பக்கத்திலே வர முடியாது. இன்னும் வரைக்கும் இந்த பிரமிட் ஆஃப் கீசாவை யார் கட்டினா, எப்படி கட்டினாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்படாமலே இருக்குது.